அனைவருக்கும் வணக்கம். நீட் நுழைவுத் தேர்வை பற்றி தமிழகத்தில் கிட்டத்தட்ட எல்லாருமே இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அந்த நுழைவுத் தேர்வை பற்றி பல பேரை நம்ம அக்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீட்டுன்றது எப்படி வந்துச்சு, யார் கொண்டு வந்தாங்க, இந்த கான்செப்டுன்றதை முதல் முதல்ல அறிமுகப்படுத்தியது யார், அதனால் பாதிப்பா இல்லை அதனால் தமிழகத்துக்கு நலனா அப்படின்றத அலசுறதுக்கான இந்த வீடியோ வந்து தயார் பண்ணியிருக்கோம். நீட்டுன்ற ஒரு எக்ஸாமை 21/12/2010 அப்போது நடைபெற்றுக்கொண்டிருக்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அங்கம் வைத்த காங்கிரஸ் திமுக அவங்கெல்லாம் முதல் முதல்ல அந்த ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. 2012 ஏப்ரலில் இந்த நீட் எக்ஸாமை நடத்துறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஒரு 1 இயர் வந்து டிஃபர் பண்ணி வைக்கிறாங்க. 2012 மேலே அந்த நீட் வந்து வேணான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறதுனால திருப்பி அந்த பேச்சையே தள்ளி வைக்கிறாங்க. 2013 மே 5ஆம் தேதி திடீர்னு அந்த நீட் எக்ஸாமை இந்தியா ஃபுல்லாக நடத்திட்டாங்க. 2013 மேல நடந்த எக்ஸாமு 2013 ஜூலை 18 சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி இந்த நீட் வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணி அந்த எக்ஸாமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் நடக்கிறது, இந்த எக்ஸாம் நடத்துனது, இந்த எல்லா ப்ராசஸ்லையும் டிஎம்கேவும் காங்கிரஸும் ஒட்டுக்காக இருந்தது அப்படின்றது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். 2016 ஏப்ரல் 11ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே கொடுத்த ஆர்டரை ரிவ்யூ பண்ணி நீட் எக்ஸாம் நடத்திக்கலாம் அப்படின்னு ஒப்பீனியன் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஆர்டர் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாங்க. 2016 அதே ஏப்ரல் 13ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடத்தணும்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதுனால அந்த டெசிஷனை எடுத்து இந்த கவர்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து 1 வருஷம் வந்து அந்த நீட் எக்ஸாம்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, பழைய சிஸ்டம் படியே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு. 1 வருஷம்தான் எக்ஸம்ஷன் கொடுத்ததுன்றதுனால ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு தெரியும் இந்த எக்ஸம்ஷன் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணது 1 வருஷத்துக்காக தான் அப்படின்றது தெளிவாக தெரியும். 2017 மே 7ஆம் தேதி நீட் எக்ஸாம் ஒரு வழியாக திருப்பி செகண்ட் டைம் இந்தியா ஃபுல்லாக நடக்குது. அதில் 1,90,085 மாணவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த எண்ணிக்கையில் 611,539 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம்ஸை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்டு சிலபஸ்லேருந்து 2,224 மாணவர்களும் சிபிஎஸ்இ சிலபஸ்லேருந்து 1,310 மாணவர்களுக்கும் இந்த மருத்துவ கல்லூரியில் எம்பிபிஎஸ் அட்மிஷன் சீட்ஸ் கிடச்சிருக்கு. நீட் வந்ததுனால கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு சேர முடியாமல் போயிடுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொய் பிரச்சாரம் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த திராவிட கட்சிகளும் மற்ற உதிரி கட்சிகளும் சேர்ந்து. அதாவது 2009-2013 வரைக்கும் தமிழ்நாட்டில் பழைய முறைப்படி மருத்துவ தேர்வு அட்மிஷன் நடந்ததில் அரசாங்க பள்ளிகள்லேருந்து மொத்தம் 177 பேருக்கு மட்டும்தான் சீட்டு கிடச்சிருக்குன்றது தகவல். அதாவது அரசாங்க பள்ளிகளில் +2 முடித்து எம்பிபிஎஸ் சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை 5 வருஷத்தில் வெறும் 177 தான். 2014 பார்த்தீங்கன்னா 32 மாணவர்கள் மட்டுமே அரசு பள்ளியிலேருந்து படித்து தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் சேர்ந்துருக்காங்க. 2015-ல் 35 மாணவர்கள் அரசு பள்ளிகளிலிருந்து படித்து எம்பிபிஎஸ் படிப்புக்கு தமிழ்நாட்டில் சேர்ந்துருக்காங்க. 2016-ல் 34 மாணவர்கள் மட்டுமே அரசு பள்ளிகளில் படித்து மருத்துவம் படிக்கிறதுக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தனியார் பள்ளிகள், தனியார் பள்ளி முதலைகள் 100,000,000 பணம் கொடுத்து தனியாக கோச்சிங் சென்று தான் எம்பிபிஎஸ் பழைய முறைப்படியே சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரிகிறது நம்மளுக்கு. அதனால நீட் எக்ஸாம் வந்ததுனால கிராமப்புற மாணவர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு சொல்றது மிக மிக பொய்யான வாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசு பள்ளியிலிருந்து +2 முடிக்கிறவங்க கிட்டத்தட்ட 400,000-500,000 பேர். இந்த எண்ணிக்கையில் 5 வருஷத்துலேயே வெறும் 177 பேர் தான் வந்து எம்பிபிஎஸ் சேர்ந்து இருக்காங்கன்னா, இது எந்த வகையில் பழைய நடைமுறைப்படி கிராமப்புற மாணவர்கள் எம்பிபிஎஸ் சேர்ந்து பயனடைஞ்சிருக்காங்கன்றத இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே தெளிவாக நம்மளுக்கு சொல்லவே கிடையாது. 2006 வரைக்கும் தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பு சேர்றதுக்காக நுழைவுத் தேர்வு இருக்க தான் செஞ்சுது. அதே மாதிரி பொறியியல் படிப்பில் சேர்றதுக்காகவும் நுழைவுத் தேர்வு இருக்க தான் செஞ்சுது. 1980களில் பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பு சேர்றதுக்கு நுழைவுத் தேர்வு மட்டுமல்லாமல் இன்டர்வியூ ப்ராசஸும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுபோல் நுழைவுத் தேர்வுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை நம்ம சொல்லிடவே முடியாது. கடந்த 10 வருடங்களாக தான் நுழைவுத் தேர்வு ரத்து செஞ்சு +2 மார்க்ஸ் பேசிஸில் அட்மிஷன் செஞ்சிட்ருக்காங்க. இந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்கிறதுக்கான இவங்க கொடுத்த காரணம், கிராமப்புற மாணவர்கள் நுழைவுத் தேர்வு வச்சா மருத்துவ படிப்புலையோ பொறியியல் படிப்புலையோ சேர முடியல அப்படின்ற காரணம்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
மருத்துவ படிப்பில் கிராமப்புறத்திலிருந்து அரசாங்க பள்ளிகளிலிருந்து சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு குறைவாக இருக்குன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இருக்கிற சிஸ்டம் படி மருத்துவ படிப்பும் பொறியியல் படிப்பும் சேர்றதுக்கு தகுதியானவங்க தனியார் பள்ளிகளில் ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கொடுத்து படிக்கிறவங்களும் ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கொடுத்து டியூஷன் போகிறவங்களும் தான் இருக்காங்களே தவிர, மற்றபடி குறைந்தபட்ச மாணவர்கள், மிகவும் குறைந்தபட்ச மாணவர்கள் 1000 to 10 அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்தோ ரூரல் பகுதியிலேருந்தோ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று வரும்போது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா 10 நம்மளுக்கு நுழைவுத் தேர்வே இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜியும் மென்டாலிட்டியும் நுழைவுத் தேர்வுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கலாம். பட் இந்த லாங் நுழைவு தேர்வு வந்து ஒரு சமநிலையை ஏற்படுத்தும்ன்றதுல எந்த டவுட்டுமே நம்மளுக்கு கிடையாது. மாணவர்களே அதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது அரசியல்வாதிகள் அவங்க சுயநல அரசியலுக்காக, அதுவும் குறிப்பா திமுக அவங்க இருக்கும்போது கொண்டு வந்த திட்டம், அவங்க இருக்கும்போது நடைமுறைப்படுத்தப்பட்ட தேர்வு, இது எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு எம்பியும் இல்லாம மாநிலத்திலையும் ஆட்சி இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்க அமுல்படுத்தின திட்டத்துக்கு எதிராகவே இப்ப போராடிட்டு இருக்கிறது தமிழக மக்களை முட்டாளாக்கிற செயல். இப்போ இவங்க வந்து நவோதயா பள்ளிகளை உள்ள விடமாட்டேன்னு சொல்றவங்க எதனால சிபிஎஸ்இ பள்ளிகள், ஹிந்தி மொழியை கற்றுக் கொடுக்கும் சிபிஎஸ்இ பள்ளிகளை தமிழகத்தில் அனுமதித்தார்கள். ஒவ்வொரு பள்ளியை அனுமதிக்கும் போதும் இவங்க கட்டிங் வாங்குறாங்களா இல்லையான்றது எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஏழை மக்கள் படிக்கக்கூடிய நவோதயா பள்ளிகளை மட்டும் வேணாம் வேணான்னு இன்னைக்கு வரைக்கும் தடுத்துட்டு இருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய சுயநலவாதிகள் அப்படின்றத மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க தான் வேணும். சரி, இப்போ நீட்டுக்கு எதிராக போராடுற திராவிட கட்சிகள் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள், அதாவது அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரிகளை எந்த அளவில் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்க்க வேண்டியது இருக்குது. அரசாங்க பள்ளிகளின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சமீபத்தில் தெரிவித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 1400 மேற்பட்ட பெண்கள் பள்ளிகளில் கழிப்பறை வசதிகளே இல்லை என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 4000 மேற்பட்ட ஆண்கள் பள்ளிகளிலும் கழிப்பறை வசதிகள் இல்லை என்பது புள்ளி விவரம். 40% மேற்பட்ட அரசாங்க பள்ளிகளில் மேற்கூரைகளே இல்லாத அவல நிலைதான் இருக்கின்றதாம். 77% பள்ளிகளில் பயிற்சி கூடங்கள், அதாவது லெபரேட்டரிஸ் என்று கூறக்கூடிய செய்முறை பயிற்சி செய்யக்கூடிய கூடங்களோ கணினி கூடங்களோ எதுவுமே இல்லை என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2000 பள்ளிகளில் 20 குறைவாகவே பயின்று வருகின்றனர். அரசாங்க பள்ளிகளில் வகுப்பறை கட்டிடங்களே இல்லாத சூழ்நிலை. கிட்டத்தட்ட கடந்த 3 மட்டும் 1500 அரசாங்க பள்ளிகளுக்கு மூடுவிழா நடத்தியிருக்கின்றனர். அடுத்த 3 2000 அரசாங்க பள்ளிகளை மூடுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஆகவே தேசிய தேர்விலும் பல அகில இந்திய அளவிலான போட்டிகளிலும் தமிழக மாணவர்களின் தரம் மிகவும் தாழ்ந்து வருவதற்கு கல்வித்துறையில் தகுந்த முன்னேற்றம் இல்லாததும் அரசாங்க பள்ளிகள் தகுந்த முறையில் நடைபெறாமல் இருப்பதும் காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு படிப்பு எப்படி ஏறும், படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு, ஆசிரியர்கள் எங்க இருக்காங்க, இதை எல்லாத்தையும் எதிர்த்து தான் மாணவர்கள் போராடணுமே தவிர நீட்டுக்கு எதிராக போராட வேண்டாம். நீட்டுக்கு எதிராக போராடணுமா, போராடுங்க. அதுக்கு முன்னாடி தமிழகத்துல பள்ளி கல்லூரிகளுக்கான அடிப்படை வசதிகளாச்சும் இந்த 50 ஆண்ட திராவிட கட்சிகள் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்றத ஒரு தடவை யோசிச்சு அதுக்கு எதிராக போராடினீங்கன்னா இந்த நீட்டுக்கு எதிராக போராட வேண்டிய அவசியமே நம்மளுக்கு இருக்காது. அடுத்து ஒரு அப்பட்டமான பொய் பரப்புரை, அதாவது நீட் தேர்வுனால சமூக நீதி தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இதை விட ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனமும் பொய்யும் எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா நீட் அடிப்படையில் எதுவும் ரிசர்வேஷன்ஸே இல்லாமல் இடஒதுக்கீடே இல்லாமல் அட்மிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்து மாதிரியே இந்த வருஷமும் இடஒதுக்கீடு அமலில் இருந்திருக்குன்றது தெரியுது. அது போக பிற்படுத்த வகுப்பை சேர்ந்தவங்க போன தடவை விட இந்த தடவை அதிகமாகவே சேர்ந்திருக்காங்க அப்படின்றதும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்சி கேட்டகரியில் போன வருஷம் 94 தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க மருத்துவ படிப்பு படிக்க, அதே இந்த வருஷம் நீட் தேர்வுனால 135 படிக்கிறாங்க. இதில் ஒரு பொய் பரப்புரை என்ன செய்கிறாங்கன்னா, ஓசி கேட்டகரி அதாவது ஓப்பன் கேட்டகரியில் 515 இந்த வருஷம் வந்து சீட் கிடச்சிருக்கு, இதுவே போன வருஷம் வந்து 168 தான் கிடச்சிருக்கு. ஆகவே இந்த வருஷம் சீட் கிடச்ச 515 பிராமணர்கள், பிற உயர் வகுப்பினை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க. இது வந்து மிக மிக தவறான வாதம். ஓப்பன் கேட்டகரின்றது ஃபார்வர்ட் காஸ்ட் மட்டும் ஃபைட் பண்ணுறது இல்லைங்க, எல்லா கம்யூனிட்டீஸ்லேருந்தும் எல்லா பிரிவிலிருந்தும் வந்து ஓப்பன் கேட்டகரியில் சீட்ஸ்க்கு வந்து கொண்டெஸ்ட் பண்ணலாம். இந்த 515
36 பேர் முப்பத்தி ஆறு சீட்டு எஸ்சி கேட்டகரிக்கும், 201 சீட்டு பிசி கேட்டகரிக்கும், 179 சீட்டு எம்பிசி கேட்டகரிக்கும் போயிருக்கு. ஃபார்வர்ட் கேட்டகரி, அதாவது பிராமணர்கள் செட்டியார்கள் உட்பட உயர்ஜாதி வகுப்புன்னு சொல்லக்கூடிய ஃபார்வர்ட் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வெறும் 99 பேருக்கு மட்டும்தான் சீட் கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதர் கேட்டகரிஸில் இருக்கிறவங்க, பிசியில் இருக்கிறவங்களோ எஸ்சியில் இருக்கிறவங்களோ ஃபஸ்ட்டு ஓப்பன் கேட்டகரியில் ஃபைட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கோட்டாவில் ஃபைட் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டம் கேரளாலையும் பிற மாநிலங்களிலும் இருக்குன்றத கேள்விப்பட்டேன். இதுவே ஒரிசாலையும் ஆந்திர பிரதேஷ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்தந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க அந்தந்த கேட்டகரி கோட்டாவில் ஃபைட் பண்ணிட்டு கடைசியில் தான் ஓப்பன் கேட்டகரிக்கு வருவாங்க. பட் அந்த மாதிரி இங்கே நடக்கலை. இன்னொரு புள்ளி விவரம், போன வருஷமும் இந்த வருஷமும் எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் அப்படின்ற மாவட்டத்திலிருந்து மட்டும் போன வருஷம் 957 பேர் வந்து எம்பிபிஎஸ் சீட்டு சேர்ந்திருக்காங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 109 குறைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட போன வருஷம் 100 சீட்டு இருந்ததுன்னா அதில் 27 சீட்டுக்கும் வரைக்கும் நாமக்கல்ல படித்த ஸ்கூல்ல இருந்து தான் அந்த சீட் வந்து கிராப் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தான் இந்த பவுல்ட்ரி மாதிரி நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ் வந்து பெருகி கிடக்கு. அதாவது மாணவர்களை பிளஸ் ஒன் படிக்க விடாம பிளஸ் டூ சப்ஜெக்ட் மட்டும் உட்கார வச்சு மகப்படிச்சு சென்டம் வாங்க வைக்கிற சிஸ்டம் வந்து நாமக்கல்ல மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வருஷம் நீட் தேர்வு வந்ததுனால வெறும் 109 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அங்கிருந்து படிக்க முடிஞ்சிருக்கு. இதே அரியலூர் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த சிஸ்டம் படி வெறும் 4 பேருக்கு தான் சீட்டு கிடைச்சிருக்கு, ஆனா இந்த வருஷம் 21 பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. நீலகிரி மாவட்டம் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் 2 பேர் மட்டும்தான் எம்பிபிஎஸ் சேர முடிஞ்சது, ஆனால் இந்த வருஷம் 24 பேர். எதனால? நீட் வந்ததுனால. திருவாரூர் மாவட்டமும் எடுத்துக்கோங்க, பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லக்கூடிய திருவாரூர் போன வருஷம் இந்த பிளஸ் டூ சிஸ்டம் படி இந்த மகள் படிக்கிற சிஸ்டம் படி வெறும் 2 சீட்டு தான் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் 28 பேர் வந்து எம்பிபிஎஸ் சேர்ந்திருக்காங்க. இந்த வருஷத்துலேருந்து தமிழக அரசில் பிளஸ் ஒன் தேர்வுலையும் பொது தேர்வு வரதுனால அடுத்த வருஷம் நீட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ பிள்ளைங்க வந்து பிளஸ் ஒன் சிலபஸ் படிக்காமலே பிளஸ் டூ சிலபஸை மட்டுமே மக்கடிக்க வச்சு இவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நீட்டில் எடுத்திருக்கும் போது இந்த வருஷம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ ரெண்டுக்கும் பொது தேர்வுன்னு வரும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்சஸ் மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டாலையும் நம்ம தான் டாமினேட் பண்ணுற அளவுக்கு நம்ம குழந்தைகள் வந்து மிக சிறப்பாக வந்து வருவாங்க. இதற்கு வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்கள வந்து கரெக்டான முறையில் வழி நடத்தணுமே தவிர நீட்டு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத கட்சியை கேட்டுட்டு அவங்க பின்னாடி போகக்கூடாது. அதே மாதிரி இந்த திராவிட கட்சிகளின் மிக மோசமான அரசியல் எந்த லெவலில் இருக்குன்னா மத்திய அரசு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வருஷக்கணக்கில் கொண்டு வராமலே இருக்காங்க. ஜவஹர் நவோதயா அப்படின்ற பள்ளிக்கூடங்கள் மத்திய அரசாங்கம் மூலமாக அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டு வருகின்றது. அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த ஜவஹர் நவோதயா வித்யாலயா அப்படின்ற பள்ளிகளில் கிளாஸஸ் இருக்குது. இந்த பள்ளிகளில் கட்டணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆவதுலேருந்து 10ஆவது படிக்கிற வரைக்கும் ஒரு மாணவருக்கான மாத கட்டணம் வெறும் 160 ரூபாய் தான். 11-12ஆவது மாணவர்களுக்கும் 160 ரூபாய் தான். பயாலஜி குரூப் எடுத்திங்கன்னா மாதம் 200 ரூபாய் தான் ஸ்கூல் ஃபீஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே. அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி போர்டிங், போர்டிங் மட்டும் இல்லாமல் போர்டிங் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க, உணவும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டம் நவோதயா பள்ளி திட்டத்தை இவ்வளோ ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் கொண்டு வராமலே இருக்காங்க. கேட்டால் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, அந்த பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயமாக சொல்லித்தருவாங்க, நாங்கள் வந்து ஹிந்தியை வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஜவஹர் நவோதயா உள்ளே விடாதவங்க எந்த சிபிஎஸ்இ பள்ளியும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே விட்டுருக்க கூடாதே. திரு ஸ்டாலின் அவர்களின் மருமகன் நடத்துகின்ற பள்ளி சன்ஷைன் பள்ளியில் வந்து ஹிந்தி வந்து ஒரு கட்டாய பாடமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது தனியார் பள்ளிகளில் ஹிந்தியை வந்து இந்த திமுக கட்சி அவங்க அரசாங்கம் இருக்கும்போது பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா தனியார் பள்ளிகள்லேருந்து லட்சம் லட்சமாக பணம் வாங்குறதுக்காக இந்த செயலை செய்கிறாங்க. அந்த இடத்துல மொழிப்பற்றோ தமிழ் மேலப்பற்றோ எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் மத்திய அரசாங்கம் நடத்துகிற நவோதயா பள்ளியை தமிழ்நாட்டில் விடணும்னா மட்டும் இவங்களுக்கு வந்து பிரச்சனை வருது. வாக்கு வங்கி அரசியலும் மக்களை ஏமாற்றும் செயலிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போ இந்த நவோதயா ஸ்கூல்ஸ் பற்றி எதுக்கு சொல்கிறோன்னா இந்தியாவில் மொத்தம் 598 நவோதயா பள்ளிகள் இருக்குது. எல்லா மாநிலங்களையும் சேர்ந்து தமிழ்நாடு தவிர்த்து இந்த பள்ளிகள்லேருந்து
14,183 பேர் நீட் தேர்வுக்கு வந்து எழுதுறாங்க. அதில் 11,875 பேர் நீட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறாங்க. இந்த கணக்கிலிருந்து 7,000 பேர் ஏற்கனவே மருத்துவ சீட்டு கிடச்சி மெடிக்கல் காலேஜஸில் சேர்ந்துட்டாங்க. அதாவது 14,000 பேர் எழுதின நவோதயா ஸ்கூல் ஸ்ட்ரென்த்தில் 7,000 பேர் எம்பிபிஎஸ்ஸே சேர்ந்துட்டாங்க, மிக குறைந்த கட்டணத்தில் படித்து. ஸோ இதே நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏற்படுத்துறதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து தயாராக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்தின்ற ஒரு பொய் காரணத்தை வச்சு ஒரு ஒரு நவோதயா பள்ளிகளும் ஆண்டு ஒன்றிற்கு 1,000 குழந்தைகள் சேர முடியும் அனைத்து வகுப்பிலையும் சேர்ந்து. கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக பல ஆயிரம் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எஜுகேஷன் வந்து இவங்க பாழ்படுத்திட்டு அந்த பொய்யெல்லாம் மறைக்கிறதுக்காக இப்போ நீட்டுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு பொய் வேஷம் விடுறாங்க. மாணவ சமுதாயத்துக்கும் இளைஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, ஜல்லிக்கட்டு முதற்கொண்டு நெடுவாசல் முதற்கொண்டு கதிராமங்கலம் முதற்கொண்டு தற்பொழுது நீட்டு வரை அனைத்து விஷயங்களையும் மக்களை திசை திருப்புவதற்காக பிரதமர் மோடியையும் பாஜகவையும் தாக்குவதற்கென்றே சிலர் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த எந்த விஷயத்திலுமே நீட்டை முதற்கொண்டு இது கொண்டு வந்தப்போவோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போவோ பாஜகவுக்கும் மோடிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றது முதல் விஷயம். இரண்டாவது, இந்த நீட் வந்து தமிழகத்துக்கு கெடுதல் செய்யும் அப்படின்ற தவறான வாதம் சொல்லிகிட்டு இருக்கிறத நம்ம இப்போ சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியாகவும் அனைத்து மாவட்டங்களும் பகிர்ந்து எப்படி மாணவர் சேர்க்கை நடைபெற்றிருக்கிறது கூடிய புள்ளி விவரங்கள் வச்சு தெளிவாக தெரிவிச்சிருக்கோம். ஆகவே நம்ம வந்து இந்த எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிட்டு நம்ம ஒரு ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணுமே தவிர ஊடகங்கள் சொல்கிறதுக்காகவோ நடிகர்கள் சொல்கிறதுக்காகவோ பட வாய்ப்பு இல்லாத இயக்குநர்கள் சொல்கிறதுக்காகவோ நீட்டை எதிர்த்து போராடுறது மிகவும் முட்டாள்தனம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள், அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆனாலும் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி மாணவர்களையும் இளைஞர்களும் ஏமாற்று வேலை செய்யும் திராவிட கட்சிகளையும் குறிப்பாக திமுகவையும் அடுத்த தேர்தலில் வேறு இருப்பார்கள் என்பது நிச்சயம். நன்றி.